கரிசல் வாசம், மண்ணின் மனம், வாழ்வு. போன பதிவில் வந்து கலப்பை குத்தி, அதாவது ஒத்த கலப்பை போடுறதுக்கு ஒரு கலப்பை குத்தி எப்படி செய்கிறாங்க, மரத்தை வெட்டி அதை சுருக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து மேலியெல்லாம் மாட்டி ஏற்கால் போடுறதுக்கு ஓட்டை போட்டு கொழுவு உழுவுறதுக்கு கீழே இரும்பில் வந்து கொழுவு வச்சு அதில் கொண்டியெல்லாம் அடித்து எப்படி ஒரு கலப்பை தயார் செய்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதில் வந்து ரெட்டை கலப்பை அப்படின்னு என்னென்னாக்கா, இப்போ ஏர் வந்து ஒரு ஏர் பூட்டினா ஒத்த கலப்பை, அதிலே இன்னொரு ஏர் பூட்டி உழுகுது, ரெண்டு கலப்பை போட்டு மாடுகளை உழுகுது. இப்போது ரெண்டு கலப்பை போட்டனாக்கா அந்த பாரத்தை வந்து மாடு தாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலப்பையோட கனத்தை வந்து குறைச்சிட்டு ரெண்டு கலப்பையை போட்டு உழுவாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த ரெட்டை கலப்பை எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து கி.ராஜநாராயணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபுல கிராமம் புத்தகத்தில் வந்து அழகாக எழுதியிருப்பார். அதில் என்னென்னா, ஒரு கோவிந்தப்ப நாயக்கர்னு ஒரு பெரிய வீடு ஊரில், அந்த வீட்டில் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர். இப்போ என்னென்னாக்கா மந்தையில் அவங்க பிஞ்சை இருக்குது, பிஞ்சையில் வந்து எழுப்படிப்பு உழுகணும். எழுப்படிப்பு அப்படின்னு என்னென்னாக்கா கோடையில் வந்து நல்லா உழுது போட்டுருவாங்க. உழுது போட்ட உடனே ஒரு மழை ஒன்று பெய்யும், கோடை மழை ஒன்று பெய்யும். லேசாக அந்த ஈரம் காஞ்ச உடனே சீக்கிரம் வந்து அதை உழுதுருவாங்க. அதான் எழுப்படிப்பு அப்படிங்கிறது. ஏன் எழுப்படிப்பு பண்ணுறாங்கனாக்கா திரும்ப மழை வந்துடும். கோடையில் திரும்ப மழை வரும்போது அந்த மண் தண்ணி வந்து நல்லா தரையில் வந்து ஊறணும் அப்படின்ற கோசம் வந்து எழுப்படிப்பு பண்ணுறது. இப்போ இவருக்கு அவங்க தன்னை தம்பியில் வந்து அக்கைய நாயக்கர்னு ஒருத்தர், அவருக்கு என்ன யோசனைனாக்கா நல்லா மழை பெஞ்சது, நல்லா காஞ்சிருச்சு, சீக்கிரம் உழுதுறணும், ஏன்னா திரும்ப மழை வந்தாலும் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது, சீக்கிரம் உழுகணும்னு என்ன செய்கிறது, அதுக்கு யோசிச்சிருக்கார். யோசித்தவொடனே அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது, சரி ஒத்த கலப்பை போட்டு உழுகிறோம், ரெண்டு கலப்பை போட்டு உழுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி சொல்லியிருக்கார். இது நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி பாரம் அதிகமாக, கனம் அதிகமாக இருக்குமே கலப்பை அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து அக்கா என்ன பண்ணார், தச்சாசேரியை கூப்பிட்டு வந்து ஏற்கால் இருக்கு இல்லையா, அந்த கலப்பையிலேருந்து பெரிய கம்பு ஏற்கால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே மாடல் முன்னாடி கெட்டுறது, மேற்காலில் கெட்டுறது. அந்த ஏற்கால் வந்து நாங்கள் மரத்தில் செஞ்சுருக்கோம், அது வந்து கனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கலட்டிட்டு தேக்கு கட்டைகளை வந்து மாட்டுறாங்க. தேக்கு கட்டைகளை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த கலப்பையை வந்து பழைய கலப்பை இருக்கும் இல்லையா, அவங்க தேஞ்சி போன கலப்பை உழுதாச்சுனாக்கா உழுது உழுது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கலப்பை தேஞ்சிடும் கொஞ்சம். அந்த தேஞ்ச கலப்பைகளை எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் செதுக்கி இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குறாங்க. ஏன்னா அந்த எழுப்படிப்புக்கு வந்து நிலத்தை நல்லா கீறி போடணும், அவ்வளோதான் வெரசா. அந்த கலப்பை குத்திகளை வந்து சின்னது செய்கிறாரு, சின்ன செஞ்சு மாட்டி சரி இதை வச்சு உழுதுவாப்போம் அப்படின்னு சொல்லி அக்கையா நினச்சிட்ருக்காரு. அந்நேரத்துக்கு பார்த்தா அவள் சம்மந்தார் சுந்தரப்ப நாயக்கர் வீட்டுக்கு வராரு. அதுக்குள்ளே ஆளு பார்த்தா கூட்டம் கூட்டிகிட்டு ரெண்டு கலப்பை செய்கிறத பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்த உடனே அவர் வந்து, என்ன மாப்பிள்ள, என்ன வீட்டில் என்ன விளையாட போகிறீங்களா, உழுது விளையாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் கிண்டலாக கேட்டிருக்காரு, அவர் கேலியா. இவரும் எருமாமா யோசனை இல்லாமலா, அவர் அண்ணாச்சி சொல்கிறாரு, நம்ம அக்கையா அவர் அண்ணாச்சி சொல்கிறாரு கிட்டப்ப நாயக்கர், அக்கையா யோசித்தா ஏதாச்சும் சரியாக தான் யோசிப்பான், அவனுக்கு தெரியாத கோளாரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ வந்து மறுநாள் காலையில் வந்து மந்த பெஞ்சிக்கு வந்து குவார்ட்டர் போட்டுட்டு போகிறாரு, போய் உழுவுறதுக்கு உழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணாங்கனாக்கா ரெண்டு ஏரும் ஒரு பக்கத்தில் வந்து அப்படியே வச்சுட்டாங்க, இப்படி ரெண்டு ஏர் இப்படி உழுது சேர்ந்த மாணிக்கம் இருக்குது. சேர்ந்த மாணிக்கம் இருந்து உழுது பார்த்துருக்காங்க. உழுது பார்த்தோன்னாக்கா வளக்கைட்டு தான் ஏர் பிடிக்கணும், வலப்பக்கம் ஒரு ஏர் இருக்குது, இடப்பக்கம் ஒரு ஏர் இருக்குது, ரெண்டு பக்கமும் கை பிடிச்சி ரெண்டு பேரும் உழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமாக இருந்திருக்குது, கை தட்டிகிட்டு இருந்திருக்குது, ஆள் உரைச்சிட்டு இருந்திருக்கா, இடம் கைட்டு உழுவ முடியாது இல்லையா, அப்படின்னு நிறுத்திட்டாலாம். நிறுத்திட்டு என்ன பண்ணிக்க, சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடப்பக்கம் இருக்கிற கலப்பை இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் முன்னாடியும் வலப்பக்கம் இருக்கிற கலப்பையும் கொஞ்சம் பின்னாடியும் வச்சு உழுது பார்த்துருக்காங்க. அப்படியே உழுது போகுது, பார்த்தோன்னாக்கா சத சத சதன பூமியை பிளந்துட்டு போகுது, மண்ணெல்லாம் அப்படியே தெளிச்சு விழுது, ரெண்டு பக்கமும் கிழிச்சிட்டு நிலத்தை கிழிச்சிட்டு போகுது கலப்பைய. சாலு போனாக போய் அங்கே போய் திரும்பணும் இல்லையா, திரும்பும்போது பார்த்தோன்னாக்க திரும்ப வலப்பக்கம் தான் திரும்புவாங்க. வலப்பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் இருக்கிற கலப்பை இப்படி இருக்குது, வலப்பக்கம் இருக்கிற கலப்பை இப்படி இருக்குது. திரும்பும்போது இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த கலப்பை வந்து இந்த கலப்பை மேலே மோதுது, திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. சே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாட்டை நிப்பாட்டிட்டு
அக்கையா யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. உடனே அண்ணாச்சி கிட்ட போனாக்கரு, ஏ அக்கையா என்னெல்லாம் யோசிக்க, நல்லா யோசிச்சுட்டு யோசனை மஞ்சு யோசனை தான், பண்டி தான் சாலை சப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி நீ சொல்லிடாதல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அக்கையா யோசிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு சொடக்க போட்டுட்டு கோளாறு வந்துச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, முதல்ல கலப்பு இப்படி இருந்தது இல்லையா, இடப்பக்கது முன்னாடி இருந்தது, வலப்பக்கது பின்னாடி இருந்தது. இப்போ என்ன பண்ணார் இவர், கோளாறு பண்ணி இப்படி வச்சுட்டாரு. இப்படி வச்சவொன்னாக்கா இப்படி உழுது போயிட்டே இருக்குது. இப்படி திரும்பும்போது பார்த்தனாக்கா இந்த கலப்பை வந்து இந்த கலப்பு மேலே இடிக்க முடியலை, ஏன்னா இடம் இருக்குது, திரும்புறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நல்லா இப்படியே போய் வலது பக்கம் திரும்பும்போது நல்ல வசதியாக இருந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து கரச காடுகளை வந்து மிகப்பெரிய மாறுதலாக இருந்திருக்குது. ஏன்னா ஒரு 10 ஏக்கர் இருக்குது, கொஞ்சம் 10 குறுக்கம் ஏக்கர் குறுக்கம் தான் சொல்லுவாங்க, ஒரு குறுக்கம்னாக்கா 1 ஏக்கர் அந்த மாதிரி. 10 குறுக்கம் உழுவணுன்னாக்கா ஒரு வித்தியாசம் ஒரு 10 நாள்னு வச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா 2 போட்டானாக்கா 5 நாள் வேலை முடிஞ்சிருது இல்லையா. மாடுகளுக்கும் சிலேட்டமாக இருக்கும், ஏன்னா ஒத்த கலப்பை போட்டு இழுத்து உழுவுறதுக்கும் அந்த ரெட்டை கலப்பை வந்து கீறிட்டு தான் போகுது. இது 2 கலப்பை கொஞ்சம் கனம் குறைஞ்ச கட்டையை போட்டதுனால மாடுகளுக்கும் நல்ல வசதியாக போச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டை கலப்பை எப்படி வந்ததுன்னு சொல்லி விவரமாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் தான் கிராமங்கள், நான் சின்ன வயசில் வந்து ரெட்டை கலப்பை பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலப்பை எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. கலப்பை குத்தி வந்து பார்த்தோன்னா எல்லாமே இரும்பில் வந்துருச்சு. அப்போ வந்து கட்டையெல்லாம் செஞ்சது 2 கலப்பை இருக்கும். இப்போ கலப்பையும் கலப்பை குத்தியும் இரும்பில் வந்துச்சு, மேலே மேலேயும் சில இடத்துல இரும்பில் இருக்குது, சில இடத்துல கட்டையை வச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. கலப்பை வந்து உருவமே வந்து அந்த பழைய கலப்புகளை உருவமே மாறி போச்சு. இப்போ கலப்பை எங்கேயாச்சும் எங்கள் வீடுகள் நல்ல நல்ல கலப்பை குத்தியெல்லாம் கிடக்கும். நம்ம இப்போ கலப்பை குத்தியை ஒரு ஏதாச்சும் ஒரு தகவலுக்காச்சும் ஒரு கலப்பு குத்தி எங்கேயாவது தேடினாக்கா நல்ல கலப்பு குத்தி கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஒரு முண்டு மாதிரி இருக்குது. அழகுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அழகாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ மேலி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம சில இடங்களில் பார்த்தோன்னாக்கா மேலி வந்து வெறுமனே கட்டையை வச்சு உழுதுட்டுருப்பாங்க. அதை வழி இல்லை, அவ்வளோதான், காலம் மாறிட்டு வருது. எங்கள் தாத்தா வந்து ரெட்டை கலப்பை வந்து என்ன பண்ணுவாராம், ஒத்தாலே உழுவாராம். ஆள் நல்ல சரியான ஆள். அவர் முழு போய் காலையில் போனேன்னாக்கா சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் செய்கிற வேலையை வந்து 1 ஆள் செய்கிற மாதிரி அது அந்த மாதிரி வந்து உழுதுட்டு இருந்திருக்காங்க. இதுதான் வந்து ரெட்டை கலப்பை எப்படி வந்தது, ரெட்டை கலப்பை பயன்பாடு எனக்கு தெரிய இருந்தது. அப்புறம் கலப்பைகள் போகும்போது எல்லாமே போயிடுச்சு, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று வந்தது. கலப்பையில் வந்து இப்போ நம்ம வந்து இது போகிறோம் இல்லையா, விதப்புக்கு போகிறோம் இல்லையா, லயன் மடகன்னு ஒன்று வந்தது. லயன் கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மடகன்னு தெலுங்கில் சொல்லிட்டேன். லயன் கலப்பை, லயன் கலப்பை என்னன்னாக்கா விதப்புக்கு போகிறோம். விதப்புக்கு போகும்போது என்ன, விதப்பு பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு சல்லு சல்ல விதைச்சிட்டு போவாங்க. சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விதை எடுத்துகிட்டு அந்த பெட்டி இருக்கு இல்லையா, பெட்டியிலே ஒரு அடி அடிப்பாங்க, அப்படி விதை அதில் பட்டு தெரிக்கும். அது கோளாறு கரெக்டாக ஒரே நிறந்து எல்லா இடத்துலையும் விழுவோம், விழுகிற மாதிரி விதைக்கிறது. இந்த மாதிரி விதைப்பாங்க. இப்போ இந்த லயன் கலப்பைன்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் லயன் கலப்பை. இந்த லயன் கலப்பையிலன்னா ஏற்கால் பெருசாக இருக்கும், பின்னாடி வந்து நம்ம கலப்பை வந்து 3 சின்ன சின்ன ஏராக இருக்கும். ஏன்னா நல்லா உழுது போட்டிருப்பாங்க, நல்ல பருவமாக மழையும் பேஞ்சிருந்துருக்கும். இதில் வந்து விதைகள் மட்டும் போடுறதுக்கு மட்டும் ரொம்ப ஆழமாகவும் போகாது இந்த லயன் கலப்பை. இப்போ இந்த லயன் கலப்பையில் வந்து மேலே வந்து ஒரு ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரம்மில் தான் குதிரைவாளி இல்லைன்னா கம்பு இந்த மாதிரி தானியங்கள் விதைக்கிறதுக்கு வந்து அதில் போட்டுருவாங்க. அதில் போட்டுட்டு அந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மிலேருந்து 3 குழாய் வருது பாருங்கள். இந்த 3 குழாய்களும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த 3 கலப்பையிலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட்டையில் இருக்கும். அந்த ட்ரம்முக்குள்ளே எப்படி இருக்குன்னா மேலே சுற்றுறதுக்கு ஒன்று இருக்கும், சுற்றுறதுக்கு அது உள்ளே எதுனா உள்ளே வந்து நம்ம தேங்காய் நார் இருக்கு இல்லையா, தேங்காய் நார் வச்சு ரவுண்டாக வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதில் உள்ள. இப்போ என்ன, அந்த ட்ரம்மை திறந்து உள்ள விதைகளை போட்டுட்டு மேலே அப்படியே சுற்றுனாக்கா அந்த 3 குழாய் வழியாக ஓட்டை வழியாக வந்து விதைகள் வந்து சர 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 சரன்னு கீழே விழுந்துட்டுருக்கும். என்ன தானியமோ ஏதோ அந்த வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கும். மாடுகளை வந்து நேராக பத்தணும், நேராக பத்தினா தான் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா விளைஞ்சி வரும்போது அப்படியே நேர் நேராக இருக்கும். அப்போ விதப்பு போகும்போது எங்கள் தாத்தா வந்து மாடு பத்துவாராம், எங்கள் அப்பா வந்து சுற்றி விடுவாராம். பண்ணனாக்கா சுற்றுறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாட்ட இப்படி கச்ச கச்சன்னு சுற்றிடக்கூடாது, சுற்றுனாக்கா மொத்தம் வந்து விழுந்துடும். இவ்வளோ இவ்வளோ தானியம் விழுந்த எதுக்காகும், எல்லாமே ஒன்று போல முளைக்கும், செடி ஒன்று வாய்க்காது ஒன்றும், அதுக்கு அதுக்கு அந்த இடைவெளி இருக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து ரொம்ப மெதுவாக வந்து சுற்றிடக்கூடாது, விதையே விழாது, அதுக்கு ஒரு நிதானம்.
அப்படியே ஒரு குறிப்பிட்ட நிதானத்தில் வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தேனாக்கா அந்த விதையை வந்து ஒன்று போல் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குமா. அது நேர் நேராக போட்டு முடிச்சுட்டு முளைக்க ஆரம்பித்த பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரே வரிசை வரிசையாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா அது 10-30 வருஷம் ஆகிப்போச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்து மேலே எடுத்து வச்சாச்சு. இதுதான் வந்து கலப்பைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லயன் கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு ஊரில் சொல்கிற அந்த மாதிரி அதுக்கு என்ன பேர் இருக்கோ, லயன் என்ன கோட்டு கலப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம கேட்டதுக்கு லயன் மடக லயன் கலப்பை லயன் கலப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே அது ஆகிடுச்சு அது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிராக்டர் வந்துச்சுங்க. கலப்பையே வந்து ட்ராய் உழுவுறாங்க, விதைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து டிராக்டர் வந்து வசதிகளாகிடுச்சு. அது சட்டி கலப்பைன்னு ஒன்று இருக்குது டிராக்டரில், பல்லு கலப்பைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நிலத்தை வந்து கண்ணவனா கிளறி போடும், அவ்வளோதான். சரி, உலகமே அப்படி தான் இருக்குது, இதுவும் மாறித்தான் ஆகணும் இல்லையா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கலப்பைகள், ஒத்த கலப்பை, ரெட்டை கலப்பை, லைன் கலப்பைன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச கலப்பைகள் விஷயங்கள் இது.